இங்கிலாந்து நாட்டில் ஒரு மியூசியத்தில் வேற்றுக்கிரக பொருட்களை பற்றி ரிசர்ச் பண்ணுறவர் தான் டாக்டர் ஆஸ்லே கிங். இவர் ஒரு சிட்டிக்குள்ளே நடந்து போயிட்டுருக்காரு. அப்படி நடந்து போயிட்டுருக்கப்ப ரோட் சைடில் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு பொருளை பார்க்குறாரு. அது என்ன பொருள்னு நல்லா பார்க்கும்போது தான் தெரியுது, அது ஒரு விண்கல். இந்த விண்கல்லை பார்த்த உடனேயே இதை எடுத்துகிட்டு போய் ரிசர்ச் பண்ணுறாரு. அப்படி ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா மிகப்பெரிய சாக்குக்குள்ளாயிட்டாரு. அப்படி என்ன சாக்காகிற அளவுக்கு அந்த விண்கலுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தா 12% தண்ணி இருந்திருக்கு. இது சாதாரண தண்ணி தானே, இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணி சாதாரண தண்ணி தான், ஆனால் பூமியில இருக்க தண்ணி கிடையாது, வேற்றுகிரகத்துல இருந்து வந்த தண்ணி. இந்த விண்கல் வந்து சோலார் சிஸ்டத்துல இருக்க கார்பன் அதிகமா இருக்க கிரகத்துல இருந்து வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இது வால் நட்சத்திரத்துல இருந்து வந்ததா இல்ல சிறுகோள்ல இருந்து வந்ததா அப்படின்றது சரியா தெரியல. நம்ம பூமியில தண்ணி எப்படி வந்துச்சு, கடல்கள்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்ற இந்த கேள்விக்கு யாருக்குமே சரியா பதில் தெரியாது. இது பல வருஷமா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இன்னும் இந்த விண்கல்ல பத்தியும் இந்த விண்கல்ல இருக்க தண்ணியை பத்தியும் ரிசர்ச் பண்ணா பூமியில எப்படி கடல்கள்லாம் உருவாச்சு, எப்படி தண்ணி எல்லாம் வந்துச்சு அப்படின்ற இந்த கேள்விக்கான பதில் இதுல கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க. இந்த ரிசர்ச் பண்ற கிங் கடைசியா ஒரு ஃபங்க்ஷன்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விண்கல் வந்து வியாழன் கோள் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சிறுகோள்ல இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.